ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பையில் இன்று நடந்த லீக் போட்டியில் இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதில் இந்திய அணியோட மிரட்டலான பந்து வீச்சின் மூலமாக வெஸ்ட் இண்டீஸ் அணியை 125 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பாத்தீங்கன்னா 50 ஓவர் முடிவுக்கு 7 விக்கெட் இழப்பிற்கு 268 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இந்த ஆண்டுகளை முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமா இருந்துச்சு. இந்திய அணியின் துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா 18 ரன்கள் எடுத்திருந்த போது சர்ச்சையான முறையில அவுட் வழங்கப்பட்டு வெளியேறினாரு. மற்ற தொடக்க வீரரான கே எல் ராகுல் சிறப்பாக விளையாடி 48 ரன்கள்ல தன்னுடைய அரைசதத்தை தவறவிட்டு ஆட்டம் இழந்துட்டாரு. சிறப்பாக விளையாடிய கேப்டன் விராட் கோலி 72 ரன்களும் ஹார்திக் பாண்டியா 46 ரன்களும் வந்து எடுத்திருந்தாங்க. கடைசி வரை ஆட்டம் இழக்காம இருந்த விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி தன்னுடைய கடைசி கட்ட அதிரடி ஆட்டத்தின் மூலமா 56 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதுல 3 பவுண்டரி 2 சிக்ஸர்களும் அடங்கும். அதன் பிறகு 269 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆரம்பத்திலேயே இந்திய அணியோட பந்து வீச்சு தாக்குப்பிடிக்க முடியாம ரொம்பவே திணறாங்க. அதிரடி ஆட்டக்காரரான கிறிஸ் கெயில் சமியோட சிறப்பான பந்து வீச்சுல ஆட்டம் இழந்து வெளியேற அடுத்து வந்த அந்த நட்சத்திர ஆட்டக்காரரான சாய் ஹோப்பும் சமியோட அபாயகரமான ஸ்விங் பந்து வீச்சு மூலமா போல்ட் ஆகி வெளியேறினாரு. அதன் பிறகு வந்த அந்த அணியின் எந்த ஒரு வீரருமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல. ஆட்ட நேர முடிவுல அந்த அணி 35 ஓவர்களுக்கு 143 ரன்களை மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்துட்டாங்க. இது இந்திய அணி தரப்புல ரொம்பவே சிறப்பா பந்து வீசின முகமது சமி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாரு. அதே போல வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் யுவேந்தர் சஹால் இவங்க இரண்டு பேரும் தலா 2 விக்கெட்டுகளும், குல்தீப் யாதவ் மற்றும் ஹார்திக் பாண்டியா இவங்க இரண்டு பேரும் தலா 1 விக்கெட்டுகளும் வீழ்த்தியிருந்தாங்க. இந்த போட்டியில இந்திய அணியை அதிகபட்சமா 72 ரன்கள் அடிச்ச விராட் கோலி ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றாரு. இந்த போட்டியில வெற்றி பெற்றதன் மூலமா இந்திய அணி தான் விளையாடிய 6 லீக் போட்டிகள்ல 5 போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரே ஒரு போட்டி மழையின் காரணத்தினால ரத்து செய்யப்பட்டுச்சு. அதே போல இந்த போட்டியில வெற்றி பெற்றதன் மூலமா 3வது இடத்துல இருந்த இந்திய அணி இந்த உலகக்கோப்பைக்கான புள்ளி போட்டிகள்ல 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. முதல் இடத்துல ஆஸ்திரேலிய அணியும், 3வது இடத்துல நியூசிலாந்து அணியும், 4வது இடத்துல இங்கிலாந்து அணியும் இருக்காங்க. இந்திய அணி தன்னுடைய அடுத்த லீக் போட்டியில வருகிற ஞாயிற்றுக்கிழமை இங்கிலாந்து அணியை எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்திய அணி இந்த போட்டியில வெற்றி பெற்றது மூலமா இந்த உலகக்கோப்பை தொடர்ல தோல்வியை சந்திக்காத ஒரே அணி அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.